ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. ரவையை வச்சு சூப்பராக ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். அது ஈவினிங் டைம் டீ கூட வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டீ ஜாரில் 1/2 கப் ரவை ஆட் பண்ணிக்கலாம். வறுக்காமல் தான் ஆட் பண்ணுறோம் நாங்கள். நம்ம ரவையை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி நைஸாக எடுத்து வச்சிட்டோம் தனியாக. இப்போ நம்ம வந்து அதே மிக்சி ஜாரில் பூண்டு 1/5 பல், வரமிளகா 3-4, இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த நம்ம அரைச்சி வச்ச ரவையில் கொத்தமல்லி கட் பண்ணி வச்சது, இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, இதுவும் பொடி பொடி தான் கட் பண்ணி வச்சது, இது கூடவே கொஞ்சமாக ஓமம், அதை வந்து கையில் வச்சு கசக்கி போட்டுக்கோங்க கொஞ்சமாக. இப்போது தேவையான அளவு உப்பு. இது கூட நம்ம பூண்டும் காஞ்ச மிளகாவும் அரைச்சி வச்சிருந்தோம்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். இதோட கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ரவையை. இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு ஸ்பூன் எண்ணெய் போதும். போட்டு நல்லா தடவி விட்டுக்கோங்க. இந்த டைமில் வந்து இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. ரவை நல்லா ஊறட்டும். 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு, நல்லா ஊறி இருக்கு. இப்போ நம்ம இந்த ரவை மிக்சரை ஒரு பால் மாதிரி பிடிக்க போகிறோம். நம்ம இந்த ரவா மிக்சரை ஒரு பால் மாதிரி பிடிச்சிட்டு நம்ம கோதுமை மாவில் டிப் பண்ணி எடுத்துருக்கோம். கோதுமை மாவில் லைட்டாக பெரட்டி எடுக்க போகிறோம், ஏன்னா உருட்ட போகிறோம் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. இந்த மாதிரி உருட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப தடியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருந்தால் போதும். இப்போ இதோட ஓரத்தெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம ஓரத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி இருக்கா, இப்போ இதோட ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. வச்சு ஷேப்புக்கே வெட்டிக்கோங்க. நல்லா உங்களுக்கு என்னென்ன ஷேப் தோணுதோ அந்த மாதிரி வெட்டிக்கோங்க. நாங்கள் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கோம். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சியாச்சு. இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். ஆல்ரெடி எண்ணெய் காய வச்சு வச்சுருக்கோம். இப்போ நம்ம பாக்ஸஸாக கட் பண்ணி வச்சதெல்லாம் இதில் போட்டுக்கலாம். இது நல்லா 2 சைடு திருப்பி விட்டு நல்லா வேக விடுங்க. கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிறிஸ்பியான ரவா ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.